உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது. அடிச்ச நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? நல்லா காக்கா புடி, என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறதில்ல. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்ப எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். ஒரே கோட்டகாய் பாபு, உன்னால இன்னைக்கு வியாபாரம். ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்க மாதிரி நிக்கிறான். போடு ரவி. உண்ணா டேய் ரவி, போடுற டேய். என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது, மேலையும் கீழையும் போய் போய் வர. எனக்கு அது நேர்கோடு தான், போய்கிட்டே இருப்பேன். எவன் குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். என்ன நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, இல்ல இந்த ஆள் இவ்வளவு வீக்கா தெரியலையே. நல்ல வேலை, இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. ஆதித்தா, அவள் முடிவு என் கையில், இல்ல என் முடிவு அவள் கையில். ஐயோ போச்சே, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா, அடிக்க போறியா? ஆமா, மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணு. ஒன்னு, ரெண்டு, மூணு. மூணு அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற? ஏன் என்ன கூடாதா? உன்ட பிரச்சனை பண்ணனா? நானு முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா மாறி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பங்காளி, நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருடிட்டாயா? என்ன பண்ற? நம்ம சொந்தக்கிற எல்லாத்தையும் சொல்லி விட்டுறேன். திருட மாட்டேன், போலீஸ் தானடா போன் பண்ணி சொல்லுவாங்க. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஆளை அடிச்சு பாரு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.